வணக்கம். 193 நாடுகளின் உறுப்பினர்கள் பங்குபெறும் ஐநாவின் அவசர சிறப்பு பொதுக்கூட்டம் ஐநா தலைமையகத்தில் நடைபெற்றுள்ளது. அந்த கூட்டத்தில் முக்கியமாக உக்ரைன் ரஷ்யா இடையே நடந்து வரும் போர் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. அப்போது மனிதாபிமான அடிப்படையிலான மருத்துவம் உட்பட உள்ள உதவிகளை உக்ரைனுக்கு செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது என்று இந்திய தூதர் TS திருமூர்த்தி தெரிவித்துள்ளார். அதோடு உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்பதற்கு உக்ரைனின் அண்டை நாடுகளுக்கு மூத்த இந்திய அமைச்சர்களை சிறப்பு தூதர்களாக அனுப்பவும் அதன் மூலம் உக்ரைனில் இருந்து இந்தியர்களை மீட்டுக் கொண்டு வரும் பணிகளை மேலும் தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதுவர் பேசும்போது உக்ரைனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் 54 மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரிட்டன் தூதர் நட்பு நாடான உக்ரைனுக்கு 54 மில்லியன் டாலர் உதவிகளை ஏற்கனவே போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதோடு 500 மில்லியன் டாலர் கடன் பெறுவதற்காக வங்கிகளுக்கு உத்தரவாதம் அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த கூட்டத்தில் பேசிய ரஷ்ய தூதர் உக்ரைன் தலைநகர் கியூவில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக சாலை மார்க்கமாக தடையேதுமின்றி வெளியேறலாம் என்று கூறியுள்ளார். அதோடு ரஷ்ய துருப்புகளின் தாக்குதலால் உக்ரைனில் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளார்கள் என்பது ஆதாரமற்றது என்றும் அவர் கூறியுள்ளார்.